வணக்கம். இப்ப நாங்க வந்து அச்சலில வந்து ஒரு மிளகாய் தோட்டத்தை வந்து பார்க்க வந்து நாங்கள் இன்றைக்கு தான் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இப்படி எல்லாம் மிளகாய் எல்லாம் இருக்காண்டு. அண்ணா வந்து நிறைய பேரில் எல்லாம் சொன்னவர், அதெல்லாம் வந்து இன்றைக்கு எங்கட காணொலியில பார்க்கலாம். ரஜினி என்றெல்லாம் வந்து மிளகாய் இருக்கு, இன்றைக்கு தான் வந்து பார்த்துருக்கிறோம். அண்ணா வந்து பெரிய அளவில் வந்து விவசாயம் செய்து வரார். மிளகாய் மட்டும் இல்லை, அதாவது வந்து சீசனுக்கு சீசன் என்னென்ன வந்து விவசாயம் செய்யலுமோ அதெல்லாம் வந்து செய்து வரார். விவசாயம்னா வந்து தோழில தோழில் இன்றைக்கு வந்து இந்த காணொலியில் வந்து நாங்கள் முழுமையாக பார்க்கலாம் வந்து அண்ணா என்னென்ன மாதிரி பயிரில் வந்து நட்டுருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு வந்து அதாவது மிளகாய் தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து பச்சை மிளகாய் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறார். இதில் வந்து பார்ப்போம்னா அதாவது சிவப்பு மிளகாய் இருக்குது, இனி இதை காயை வச்சு செத்தல் மிளகாய் ஆக்கிறது. அதெல்லாம் வந்து நாங்கள் இன்றைக்கு காணொலியில் பார்க்கலாம். அண்ணா வந்து வேலை தான் செய்து கொண்டிருக்கிறார். இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்தால் உங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு தொடர்ந்து தாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகலாம். வணக்கம் அண்ணா, உங்களோட பேர் என்ன? எனக்கு பேர் முருகையா. முருகையா, நீங்கள் எவ்வளவு காலமாக இந்த தோட்டங்கள் செய்து வாரீங்க? 20 வருஷம். 20 வருஷமா? என்னென்ன பயிரை வந்து பயிரிடுறீங்க நீங்கள்? வெங்காயம், மிளகாய், வாழை, கறி மிளகாய் எல்லாமே செய்வோம். கரணை அங்கே நான் கரணை ஏண்டா கர்ணக்கிழங்கு கர்ணக்கிழங்கு அங்கே மரவள்ளி மரவள்ளி இந்த நாட்டு வெங்காய நாட்டு வெங்காய நாட்டு எல்லாம் இதில் அதிக லாபந்தார பயிரண்டா என்ன? இப்போ நீங்கள் சொன்ன பயிர்கள் வெங்காயம் மிளகாய் மிளகாய் இதெல்லாம் வந்து எவ்வளவு காலத்தில் வந்து நீங்கள் லாபம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பயிரிட்டு? அநேகமாக வச்சு ஒரு ஒன்றரை ரெண்டு மாதத்துக்குள்ளே லாபம் எடுப்போம். ஒன்றரை ரெண்டு மாதம் லாபம் எடுக்கிறாள் அதை ஆரம்பிக்கிறது ஃபுல்லாக லாபம் எடுக்கிறான்னு சொன்னால் அப்படியும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே அதுக்கு செலவழிச்ச காசு எல்லாம் அது இல்லாமல் எடுத்துருவோம். இப்போ தோட்டம் செய்ய உங்களுக்கு பெரிய அளவில் வந்து செலவு வரும். ஓ, செலவு வரும். இது இதை நீங்கள் இந்த திட்டம் அதை பிடிக்கிற இந்த திட்டம் வந்து எங்களுக்கு ஒரு 4 லட்சம் ரூபா முடிஞ்சாது. 4 லட்சம் ரூபா? என்ன மிளகாய்கா? இந்த மிளகாய் தான் ஒரு நிறுவனத்தின் திட்டம். இது எப்படி இந்த நெட்டெல்லாம் அடிச்சு வச்சுக்கிறீங்க? நிறுவனத்தின் திட்டம். நாங்கள் இப்போ அநேகமாக மெலிஞ்ச நேரம் தான் இந்த மிளகா இந்த திட்டங்கள் எங்களுக்கு வந்து சேர்ந்தது. இந்த மிளகாய் எல்லாம் 4 லட்சம் ரூபா செலவு. ஆனால் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே நாங்கள் போட்டோம். 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே லாபம் வந்து ஒரு 6 லட்சம் ரூபா லாபம் வந்துருக்கு. இனி இந்த மாரிக்கும் கொஞ்சம் மாரி இந்த மழை சீசன் டைம்லேயும் கொஞ்சம் கூட விற்கலாம் பார்த்து கொண்டிருக்கோம். இதென்ன தூவல் நீர்ப்பாசனத்திலேயே அல்லது நீங்கள் இந்த மோட்டார் மூலம் சொட்டு நீர்ப்பாசனம்? இந்த கண்டுக்கு அடியிலே ஒரு வெப்ப போய் கொண்டிருக்கோம். அப்போ இந்த மோட்டரை போட்டு விட அதுலேயே அந்த சொட்டு நீர்ப்பாசனம் எல்லாம் அந்த பம்போடு எல்லாம் இருக்கும். அதுலேயே உரங்கள் எல்லாம் விட கூடிய மாதிரி இருக்கு. அந்த நீர்ப்பா இதுலேயே உரங்கள் எல்லாம் உரங்கள் எல்லாம் எல்லாம் இருக்கு. பிடிக்கிறாங்க. இதென்ன இந்த கிணறு பத்தாதா? உங்களுக்கு தோட்டம் செய்ய போதும் தண்ணி வரும். இன்னொரு மோட்டரும் போடலாம். பத்தாதன்றீங்களோ? இல்லை, நல்ல தண்ணி. ஏன்னா குடிக்கக்கூடிய தண்ணி சூப்பர் தண்ணி. இதென்ன இந்த மஞ்சள் வந்து நீங்கள் சும்மா சைட்டாக வச்சுக்கிறீங்க? சும்மா விளை இதான் பார்த்து நீங்கள் அப்போ நீங்கள் மஞ்சளும் செய்யலாம். என்ன பெரிய மஞ்சளும் செய்யலாம், வட்டி காட்டுறேன்டா காட்டுறோம். காட்டலாம். இப்போ இதில் வந்து அந்த அண்ணா அதாவது அந்த மஞ்சள் விளைதான்றது பார்க்குறது கண்டி வச்ச கண்டுகள் இருக்குது. நல்ல வடிவாகவே விளைஞ்சிருக்குது, பார்த்தா தெரியும். இந்த பெரிய சைஸில் இருக்குன்னு பாருங்க மஞ்சள். அதுக்கு கீழே நல்ல கிழங்காக இருக்குது. இப்போ மஞ்சள் உற்பத்தி எல்லாம் வந்து இப்போ இங்கே என்ன சொல்கிறது குறைவாத்தான் வந்து உற்பத்தி செய்கிறவ. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்ப்போம்டா நல்ல வடிவாக இருக்குது மஞ்சள். இங்கே எல்லாம் வந்து நிலத்தை வந்து அதாவது வந்து பதப்படுத்தி வச்சுருக்கேன் முழுது. நல்ல ஒரு சிவப்பு மண் மண்ணை பார்த்தாலே தெரியும் பாருங்க. இப்படி ஒரு நல்ல செம்பாட்டு மண்ணுனு சொல்கிறது அப்படியே மண்ணை பார்த்தாலே தெரியும். நல்ல ஒரு சிவப்பு மண் இங்கே. இதான் வந்து அந்த அண்ணா சொன்ன அந்த திட்டம் ஏதோ ஒரு நிறுவனத்தால் வந்து இந்த திட்டத்தை கொடுத்தவையாம். இப்போ இதுக்குள்ள வந்து மிளகாய் தான் வச்சுருக்கணும். இப்போ நாங்கள் அதை தான் பார்க்க போகிறோம். இதான் வந்து சொன்ன பிறகு அந்த சொட்டு நீர் பாசனம் இங்கே இதில் வந்து செய்திருக்கு பாருங்க. இதில் அந்த அளவில் இருக்காக்குமே எனக்கு வளவு இதில் போகணும்ன்றது எல்லாம் இந்த மீட்டரில் பார்க்கலாம். மோட்டர்லேருந்து தண்ணி பெருகுது. இந்த மிளகாயெல்லாம் அப்படியே காய்ச்சி குலுங்கி இருக்குது. ஆனால் எல்லாம் வந்து இதை சொன்னவர் ஏற்கனவே வந்து இது சீசன் வந்ததெல்லாம் ஆஞ்சு திரும்பி ஓயில கட்ட வேண்டாம் தாங்கள் ரெச்சு கொண்டிருக்கணும் வேண்டதை. இங்கால வந்து பார்ப்போம்டா மிளகாய் வந்து ஆஞ்சு கொண்டிருக்கணும். இந்த இதாக தான் போகுது அந்த பைப். இந்த பைப்பில் எல்லாம் வந்து அந்த ஒவ்வொரு பாத்திக்கு மேலாம் போகுது. இந்த அப்படியே சோப்பு மிளகாய் இருக்குது. இது அப்படியே வந்து கொழும்பு கேத்துறதான் காரமாக இருக்கும். என்ன நல்ல பார்க்க அழகாக இருக்கு தோட்டத்தை. இப்போ அதில் அக்கா மாதிரி நின்று அதாவது மிளகாய் ஆஞ்சு கொண்டிருக்கணும். இந்த மூட்டையில் வந்து பார்ப்போம்டா அதாவது வந்து மிளகாயை வந்து ஆஞ்சு வச்சிருக்கணும். இந்த மூட்டையில் இருக்குது பாருங்க மிளகாயல் பச்சை மிளகாய்.
மேலே காயாமல் அதாவது வந்து அந்த வாழை இந்த இலையை வந்து மேலே போட்டிருக்கும் குளிர்மைக்காக. இப்போ ரெண்டு லைனுக்கு தண்ணி போய் கொண்டு இருக்கோம். இது ரெண்டாக பிரித்து இங்கால இந்த பேப்ப வந்து இங்கால இரவாசிக்கு ரிப்போது இல்லை அந்த இரவாசிக்கு இங்கால இந்த இது இங்கால இரவாசி இந்த பேப்பு அதுக்கு கட் பண்ணி ஒரு லைன் போய் கட் பண்ணி போடலாம். அடுத்து இது நாங்கள் இதில் வந்து பசலை இதெல்லாம் போடுறது இதெல்லாம் பசலையே கரைச்சி மீட்டர் இப்படி வந்த அப்புறம்தான் இதை நாங்கள் வெப்ப கொஞ்சம் இங்கே இந்த இதை எடுக்க இவர் ஸ்ப்ரே பண்ணி எலும்பு இருந்த இது இவர் கொஞ்சம் மீட்டர் போவோம். இப்போ இது இந்த நிலத்தை பயன்படுத்த போறீங்களா இந்த செய்த பைப்லைனிங் எல்லாம் இப்போ நீங்கள் திருப்பி தான் எடுக்கணும். ஆ இப்போ மேலே வேறு பதில் போய் கொண்டிருக்கு உள்ள எழுப்பது விடுவோம் கொஞ்சம் குறைச்சு விடுவோம்னு சொன்னா கொஞ்சம் குறைச்சு விட்டு சோனி விட கணக்கா போய் கொண்டு இது ஒரு நிறுவனம் எங்களுக்கு தந்தது உள்ள இருக்கிறது நாங்கள் இதுல ஒரு 6000 கிலோ வாங்கியிருக்கிறோம். ஆனால் நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் பிந்தி முந்தி வந்தபடியாக விளைச்சல் கூட இருந்தால் முந்தி வந்திருந்தால் விலையை கூட நாங்கள் விற்றுருப்போம். பிந்தி வந்தபடியாக கூட காய்ச்சது இல்லை இப்போ கூட 6000 கிலோ வேண்டாலும் கூட 10 லட்சம் ரூபாய் விலை விற்றுருக்கு. இப்போ என்னென்ன விலை போகுது ஒரு கிலோ பச்சை மிளகாய் இப்போ 180 ரூபாய்க்கு நாங்கள் குழம்புல விற்கிதுங்க. தம்பிள்ள கேத்துறீங்களா இல்லை குழம்பு 180 ரூபாய் விற்கிது இப்போ கூட நட்டம் இல்லை. நாங்கள் அதை விட்டு பார்த்து கொண்டாண்ட நைட்டுக்கு வந்து குழம்பு வானம் வந்து ஏத்தி கொண்டு போவோம். ஒரு வருஷத்துக்கு இந்த கண்டிருக்குமாண்ணா. அப்ப நாங்க இந்த ஊர்ல விதைக்கிற மிளகாய் கண்டு இல்லாம எவ்வளவு காலம் அது 3 மாதம் 4 மாதத்திலே முடிஞ்சிருமே இல்ல. அதுண்ட அந்த தரையில உள்ள பசளையும் நாங்கள் இந்த பாக்குறோம். இங்க என்ன இப்படி வீடியோ பிடிக்கணும்னா பிள்ளை எப்படி தெரியும் நாங்கள் பசளையும் நாங்கள் பாவிக்கிற பசளையும் நாங்கள் எப்படி நாங்கள் இந்த இதுகளுக்கு எல்லாம் நான் பண்படுத்துறோமோ. ஆனா இப்ப நாங்கள் 3 மாதமா மிளகாய்க்கு மருந்து அடிக்கிறேன். இப்போ அடி மருந்து அடிச்சோம்னு சரியான பக்க நேரம் மருந்து அடிச்சோம்னு சொன்னா என்ன வேணா இந்த இது இருக்கு இது கொப்போட இப்படி
எரிஞ்சு இது இல்லாமல் ஒரு இது வந்து வந்துடும். மருந்தடிக்கக்கூடாது. மூன்று மாதத்துக்கு சும்மாவே நாங்கள் பசலை விட காய்ச்சி கொண்டே இருக்குது. பேரங்க பிடிச்சி பேரங்க உரந்தான போறீங்களா இல்லை இயக்கம் பசலையெல்லாம் சாணகம் அப்படி என்ன போறீங்களா பசலைகள் குப்பைகள்? இல்லை இல்லை, நாங்கள் எங்களை கீழே நாங்கள் நல்ல இயற்கை பசலையே போட்டிருக்கோம். ஆனால் ஒரு 15 நாளைக்கு ஒரு காய் இருந்துட்டு கொஞ்சம் 1 கிலோ 2 கிலோ இயற்கை பசலை என்ன செயற்கை பசலை இயற்கை பசலை சாரி இயற்கை பசலை கொஞ்சம் இஞ்சால ஒரு 3 கிலோ இஞ்சால ஒரு 3 கிலோ உண்டு ஒரு 15-20 நாளைக்கு ஒருக்கா அந்த அந்த பம்மில் விடுவோம். இவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை. மறந்தடியும் இல்லை ஒன்றும் இல்லை. பூஜையில வந்த பச அடிபட்டு அந்த இதுலயே இருந்தது செத்து போவாங்க. அது எந்த வேணும் கம் அதி இருக்கணும் அடிக்கணும் மேல பறக்காது. அது என்ன செத்தலுக்கா அந்த மிளகாய் அதுல இருக்கிற சோப்பு என்னண்டாங்க முதல் முளா ஒரு சில முளா ஆயா தவற விழா விடுவினா நானே அப்ப விடையக்கு ஆஞ்சோண்டு போயினம் முதல் ஆட்சி எல்லாம் இந்த முளாக விடணும். இது பழுத்திடும் பழுத்திடும். அப்ப நாங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா இந்த முளா நாங்கள் ஆட்சி வேக்கில கட்டி வச்சு நல்லா பழுத்தாப்புறாங்க நாங்கள் செத்தலாக்கி எங்களை தேவைக்கு இந்த குழம்பு போட்டு 700 ரூபா விற்கிறான். செத்தல் கிலோ 700 ரூபா குழம்பு போட 700 ரூபா விற்பாங்க. இதில் அவங்க ரெண்டாலே இப்படி போட்டுட்டு கட்டி வச்சு விட்டா பழத்துரு நல்ல பழப்பு. இப்போ நோமலா கடையில் எவ்வளோ செத்தல் விற்பாங்க? என்ன இந்த செத்தல் குழம்பில் 700 ரூபா விற்பாங்க. அது உரைப்பு குறைஞ்சி இது சரியான உரைப்பு உரைப்பாக இருக்குது. அங்கே உரைப்பு வேண்டாம் கொஞ்சம் கூட விலைக்கு விற்பாங்க விற்பாங்க. இப்போ 1 ரூபா 40 கிலோ நிற்கும். இது 40 கிலோ பெரிய மிளகாய் நிறையமா எங்கட இப்ப இந்த சீசனுக்கு எங்கட முளை கொஞ்சம் நல்ல முளையாக தான் புது கண்டு வச்சுதான் பெரிய முளா வரும். இது கொஞ்சம் ஊஞ்ச வழியா வேறு இடங்கள்ல சின்ன முளா எங்கட தோட்டத்துல கொஞ்சம் பெரிய முளையா தான் இருக்கு. இப்ப நீங்கள் இது பயிர் செய்து எத்தனை தினம் அறுவடை செய்துட்டீங்க இந்த மிளகாய் ஏத்தி இருக்கீங்க? என்ன சொல்றேன் தொடர்ந்து நாங்கள் சரியாக பார்த்தா தொடர்ந்தே பூத்து போட்டு நான் ஒரு 7-8 பேரை வச்சுருக்கிறேன் தோட்டத்துக்கு வேலைக்கு இதுக்குள்ளேயோ அவன் தொடர்ந்து இங்கே வேலை செய்து கொண்டே இருப்பினும் ஆய்வினம் பழம் ஆய்வினம் எல்லாம் செய்து கொண்டே இருப்பினும். நீங்க தனியா தானா அல்லது உங்களோட பிள்ளைகளும் சேர்ந்து செய்யறவியா? இல்லை நான் தனியா தான். நீங்க தனியா தான் வச்சு நான் தனியா தனியா தான் செய்யணும். இதை அந்த போக்கஸ் ஓட்டிக்கலாம். இதை கொஞ்சம் அமைப்பு நெருஞ்சல மட்டும் இது 2 அடி வர வேண்டி ஆகலாம். 2 அடி வரும் வேணாம் இடே இடையில வந்து 1 அடி ஆகலாம். இந்த இடையே நம்ம கூடம் இல்லை இது 2 அடி ஆகலாம். இந்த பெரம்பு இது வந்து 1 அடி ஆகலாம். மற்ற இந்த இதுக்குள்ள வந்து அந்த கண்டு வைக்கிற இதுக்கெல்லாம் இது வந்து நேருக்கும் வைக்கிறீல சேம் சைடு இப்படி ஒரு செட் படிவத்துலாம் பெறும் வெளியில உண்டுமே போவா நாங்களும் இந்த அமர்த்தி பார்த்து இந்த கீரம் கிடக்கோ இல்லையோண்டு உடனடியாக நாங்கள் அங்கே லைனை போட்டு திறந்து விடுவோம்.
இதே நாங்கள் பாத்தி கட்டி தண்ணீரை கண்டபல கண்டும் வைக்கல, அது இப்படி செய்யவும் இல்ல, அது செய்யவும் இல்ல. ஆனா இந்த முறை ஒரு விஷயம் என்ன பிரச்சனை சொன்னால், இதே அளவு அகலமும் இந்த புட்டிண்டி அகல அளவில் இனி நாங்கள் இஞ்சி வரைக்கும் எடுக்கணும்னு யோசிக்கிறோம். என்னன்னு சொன்னால், கண்டு வளர்ந்து புளிய புல்லாவே மூடிக்கொண்டு வந்துருக்கு, மூடிக்கொண்டு வந்திருக்கு. ஆனால் இடையிலே இப்படி நாக்கள் போய் இந்த காயாவோ இடையில புல்லு வந்தா அப்புறம் யோசிச்சிடமா தான் கிடையாது. ஆனால் இந்த புட்டிண்டி அகலம் மாதிரி இந்த இடவழியே ரெண்டடி ரெண்டடி எடுத்தா ஈஸியா இருக்கும்னு நாங்க யோசிக்கிறோம். நீங்கள் அப்படி இந்த பாத்தி கட்டி எல்லாம் தோட்டம் செய்திருக்கீங்களா? மிளகாயல் பாத்தி கட்டி எல்லாம் செய்திருக்கிறீங்களா? அப்படி தண்ணி கூட இருக்கிறதா? அப்படிதான் பாத்தி கட்டி. அதை விட இதுல லாபமும் கூட வேலையும் சுலபம் என்ன? அங்க வேலை அங்கேயும் அதுவும் கூட காய்க்கும் தான், காய்க்கும் இல்லையாண்டே, இதுவும் கூட காய்க்கும். மிளகாயில ரஜினிகண்ட எல்லாம் இருக்கு, ரஜினி இருக்கு, அதுக்கு இருக்கிறது பங்காரம். இது செஞ்சாலும் அந்த நிறுவனம் MH1 சொல்லி ஒரு இனம், இது பயங்கர ஒரு இதில் வந்து நாங்கள் தூள் அரைக்கிறான்னு சொன்னால் அதிகமாக ஒரு கிலோ முளாய்க்கு 2 கிலோ மல்லி போடணும். மேலே மற்றது இன்னொரு பிரச்சனை இருக்குன்னா, 2 கிலோ மல்லி போட்டாலும் தூள் டேஸ்ட் வராதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த இம்போர்ட் முளகாயும் 1 கிலோ, இதுவும் 1 கிலோ போட்டு அதுக்கேற்ற மல்லியும் போட்டால் தான் வரும். ரஜினி என்ற மிளகாய் உரைப்பில்லையா? அது கணக்கால நாங்கள் குந்தி பங்க யாழ்ப்பாணத்தில் பாவிக்கிறோம். இதுக்கே இப்போ 4-5 மிளகாயை வந்து பயிரிட்டு ஒரு இனம். ஆனால் அதில் கொஞ்சம் வேணா, ஏன்னா காணாம போனதால நான் கொஞ்சம் வச்சினேன். ஓகே வச்சினான். மற்றபடி எனக்கு லாபம் தாரது இதுதான், எது அந்த MH1 தந்த மிளகாய் தான் எனக்கு கூடுதலாக லாபம் தந்து கொண்டிருக்கேன். மிளகாய் பூ என்ன இது? இதுதான் அந்த பூ எப்பவும் பசுமையாக தான் இருக்கும் பேருங்க தோட்டம். இதெல்லாம் மாங்கள் மினைக்கிடவே தேவை, ஏன்னா இதுக்கே புல்லு வராது. இதுக்கையும் நாங்கள் என்ன மழை பெய்யா தான் புல்லு வரும். இதுக்கையும் என்னண்டு இந்த பொலித்தீன் இப்படி தானே எங்கள் போகுதுங்க, இந்த பொலித்தீன் உள்ளுக்கு வந்து இப்படி இப்படி வருது, இந்த பொலித்தீன் இப்படி மூடி இப்படி மூடுது. இது நாங்கள் பொலித்தீன் எழுப்பாமல் சும்மா போடுற மண், இந்த சும்மா போடுற மண்ணுக்குள்ளேயாவது நாங்கள் தண்ணி மழை பெய்து பட்டால் இதுக்குள்ள அடக்கிற கொட்டை இருக்குல்லோ, புல்லு கொட்டை முளைச்சா மட்டும்தான் இதுக்கு புல்லு விடுங்க. இந்த பொலித்தீன் இருக்கிறபடியே கண்டுகளுக்கு பாதிப்பு இல்லையா? பொலித்தீன் இருக்கிறபடியாக கண்டுக்கு ஒரு ஒரு பாதிப்பும் கிடையாது. ஒன்றும் இருக்கா? வட்டம் அதுக்குள்ள போன் தானே. மற்ற இது வந்து அவன் அவங்க என்னன்னா, சூரிய வெப்பம் வெளியில வெள்ளையும் உள்ள கரப்பும். அந்த சூரிய வெப்பம் எப்படி அந்த எழுத்து உள்ள கூட வெளியில இருந்து எடுத்து உள்ளுக்கு விடணுமன்ற இது வந்து இந்த பொலித்தீன்ல இருக்கு. இப்போ இந்த தோட்டத்தை வந்து நாங்கள் முழுமையாக பார்த்து நாங்கள் அதோட வந்து அந்த பச்சை மிளகாய் வந்து எப்படி விளையுது என்னென்ன மாதிரி வந்து அண்ணா, அதாவது வந்து சொட்டு நீரில் வந்து உற்பத்தி செய்கிறார் வந்து, அதாவது சொட்டு நீர்லான் வந்து இந்த மிளகாய் கண்டில் வந்து வளர்த்து அதில் வந்து பலன் பெறுறார். அதை நாங்கள்கிட்ட எங்கள்ட காணொலி வாயிலாக பார்த்து நாங்கள் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு தொடர்ந்து தாருங்க. இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.